வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பிரியாணியோட படையெடுப்பில் ஏறத்தால் நம்ம உணவு பழக்கத்திலேருந்து மறைஞ்சு போன ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு 2 கப்பு சாப்பாட்டு அரிசிக்கு மினிமம் 1 கப்பு முழு உளுந்துலேருந்து மேக்ஸிமம் வந்து 1.5 கப்பு முழு உளுந்தோரை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா இது கூட வெள்ளைப்பூண்டு, சுக்கு பவுட்ரு, தேங்காய், உப்பு எல்லாம் சேர்த்தே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உளுந்தஞ்சோறு சாப்பிட்டா கேஸ் வருங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம பூண்டு, சுக்கு பவுடர் எல்லாம் போடுறோம். கொஞ்சம் வெந்த உடனே இவ்வளோ பூண்டு எடுத்து நம்ம போட்டுடலாம். எங்கள் அம்மா சுக்கு அடுப்பங்காலில் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. உளுந்தஞ்சோறு எல்லாருக்கும் நல்லது, முதுகு வலி, கை கால் வலி எல்லாம் வராமல் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ரெங்க் ஆகிறதுக்கு இது ரொம்ப நல்லது. முன்னாடியெல்லாம் வாரத்தில் 1 நாள் செய்துட்ருந்தோம், இப்போ சண்டே நாளே பிரியாணினால் இதை வந்து அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். சிலருக்கு தேங்காய் துருவி சேர்த்தா பிடிக்காது, அப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க தேங்காய் பாலை புழிஞ்சு இதில் ஊற்றிடலாம். இப்போது தேங்காய் கூட நல்லா சுக்கு பவுடரை மிக்ஸ் பண்ணி போடலாம். இது எங்கள் அமுதா சித்தி சொல்லி தந்த டிப்ஸ். அப்போ வந்து சுக்கு வந்து ஒரு சைடாக தங்காது, எல்லா இடத்துலையும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பும் நம்ம சரி பார்த்துக்கணும், ஏன்னா இது கூட வந்து நம்ம சிக்கன் குழம்போ இல்லை மீன் குழம்போ இல்லை முட்டை அவியலோ வச்சு சாப்பிடுவோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் போதும். நல்ல கிண்டி தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ சத்தான உளுந்தஞ்சோறு ரெடி. இது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தஞ்சோறு பிடிக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த உளுந்தஞ்சோறுக்கு எலும்பு கறியும் நாட்டுக்கோழி கூட்டு இல்லைனா மட்டன் கூட்டு அந்த மாதிரி தான் வைப்போம். உங்களுக்கு உளுந்தஞ்சோறு கூட எந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.